அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். இப்போ நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் இருக்கிற கீழ்கூப்பு அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு, இங்கே இருந்து மேல்கூப்பு அப்படின்னு இன்னொரு கிராமத்துக்கு நான் நம்ம நண்பர் சரவணும் போகிறோங்க. கீழ்கூப்பு அப்படிங்கிற கிராமத்தோட வீடியோ பதிவு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். பாதையில்லா கிராமம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த வழி தான் கீழ்கூப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற வழி. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு வாரமாக வந்து நீலகிரி மாவட்டத்தில் மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த வழியெல்லாம் வந்து ரொம்ப சேறு சகதியமாக இருக்குது. ஸோ இந்த வழியில் தான் கீழ்கூப்பு கிராமத்துலேருந்து மக்கள் வெளியே வந்து கோழிக்கரை போய் அங்கேருந்து மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்டை போய் ரீச் பண்ணி அங்கேருந்து கோத்தகிரி போகிறாங்க. வேலைகளுக்கு போகணும்னா கூட இந்த வழி தான் வந்துட்டு போகிறாங்க. இங்கே இருந்து நம்ம இப்போ மேல்கூப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிறாங்க. என்னோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் போட்டு வச்சுங்க. அப்போ தான் பலரும் அறியப்படாத இந்த மாதிரியான கிராமங்களை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பார்க்குற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுறது பண்ணாதது உங்கள் சௌகரியம் தான், நான் தப்பு சொல்லலை. ஆனால் முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரியான இன்னும் நிறைய கிராமங்கள் பற்றி வீடியோ பதிவு பண்ணணும்னு சொல்லி ஆர்வம் எனக்கு வந்து அதிகமாகும். முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி சரிண்ணா, இப்போ நம்ம இங்கேருந்து மேல்கூப்பலாங்க. மேல்கூப்பு இந்த வழியில் இப்போ ஒரு கிலோமீட்டர் நடந்து போனோம்னா ரோடை ரீச் பண்ணிடலாம். அங்கேருந்து மேல்கூப்பு வந்து நம்ம வண்டியில் போகலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து போகணும். ஓகே, போகலாங்க. மழை வர மாதிரி இருட்டு கட்டுது, மடி வெளிச்சமாக வருது, மாறி மாறி வருது. ஆமாம், கிளைமேட்டு மாறி மாறி வருது. இது அந்த கிராமத்தோட கேட்டுங்களா? ஃபென்சிங். ஆனால் இதனால் இப்போ கரண்ட் விடுறாங்களில்ல? செடியெல்லாம் இருக்குது, அதனால் விட முடியாது. ஓ, யூஸ் பண்ணதில்ல, வராது வெளியே மிருகங்கள், உள்ளே வராது. கேட்டை பார்த்தா உள்ளே வராது. ஓகே, இந்த கேட்டுக்கு வெளியே தான் இருக்குது. இப்போ இந்த வழியில் தான் இருக்குது, நம்ம இப்போ போகிற இந்த வழியில் தான் இருக்கும். உள்ளே ஃபாரஸ்ட்குள்ளே இருக்குது. ஆனால் இவ்வளோ காட்டுக்குள்ளே இந்த ஒரு கோயில் இருந்தாலே நம்பிக்கையாக வர்றாங்க பாருங்க. அதுதான் இந்த கோயிலோட ஸ்பெஷல் நினைக்கிறேன். சக்தி இருக்குது கண்டிப்பாக, ஏன்னா இல்லைனா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வரமாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சலாம் இங்கே சுற்றி இருக்கவங்களே வெளியிருந்தெல்லாம் வந்திருப்பாங்க போல இருக்குது. ஏன்னா வந்து இங்கே இருக்கிறவங்க கூட ட்ரெஸ்ஸிங்கு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா வெளியிருந்தெல்லாம் வந்திருக்காங்க. ஈரோடு சைடுல இருந்து வராங்களா? ஓ, அவ்வளவு ஃபேமஸ் அது. நம்மளே சுத்தி பார்த்துட்டா போகணும் போல இருக்கு. பாக்குறதுக்கு இந்த இடமெல்லாம் பயங்கரமா இருக்கு சரவணா. இந்த இடம் தான் பயங்கரமா இருக்கு. இந்த இடம் பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு. சவுண்டு எந்த ஒரு சவுண்டு இல்லை. அந்த குருவி, அந்த பூச்சி, என்ன ஒரு பூச்சி கத்துது, அதோட சவுண்டு மட்டும் தான் கேட்குது. இந்த பூச்சிகள் இந்த காட்டுக்குள்ள மட்டும் தான் இருக்குங்க, வெளியில இந்த சவுண்டு கேட்டதில்லை.
நடக்கிறக்கே வளர்க்குதுங்களே. ஏ நடக்கிறக்கே வளர்க்குது, வண்டியில் வந்தனா கண்டிப்பாக வளர்க்கு. ஆமாம் அப்படியே மோடம் போட்டுச்சுங்க, இருட்டு கட்டுது. அப்படி தெரியுதோ வெளிப்பான வெளிச்சமாயிருமா? ஓ நம்ம சோலையில மூடி இருக்க சோலையில இருக்கோம், மரங்கள் ஃபுல்லா அடர்த்தியா மூடி இருக்க சோலை. எதுங்க ஒண்டியால வர முடியாது, கண்டிப்பா பயம் வந்துருங்க. ரெண்டு பேர் வரும்போதே ஒரு மாதிரியா இருக்கு. நம்மளால தனியால வர முடியாதுங்க, இங்க இருக்கிறவங்க வேணா போய் இருக்கோம், ஆனா இங்க இருக்கவங்களே ஒத்தையா வர முடியாதா? தெரியும் வர முடியாது. காடுகளா செமையா இருக்கு, பயங்கரமா இருக்கு, செமையல பயங்கரமா இருக்கு. இங்க ஒரு அம்மா வர்றாங்க, கீழ் கூப்பிடுந்தா தனியா வர்றாங்க. கோழிக்கறையா? ஓ கோயிலுக்கா? சரி சரி. இப்போ கீழ்கூப்பு அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து மேல்கூப்பு அப்படிங்கிற இன்னொரு மலை கிராமத்துக்கு நம்ம போகிறோங்க. இந்த வீடியோ பதிவில் மேல்கூப்பு அப்படிங்கிற கிராமத்தை பற்றி தான் நான் தெளிவாக காமிக்க போகிறேன். இந்த கீழ்கூப்பு அப்படிங்கிற கிராமம் வந்து சாலை வசதி இல்லாத ஒரு கிராமம். ரோட்டில் பாருங்கள் இப்படி தான் இருக்குது, சேறு சகதியமாக இருக்குது. இந்த ரோட்டில் போனோம்னா ஒரு 1 கிலோமீட்டர் போகணும், 1 கிலோமீட்டர் போனோம்னா இங்கே வந்து
9 குடும்பங்கள் வசிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 9 குடும்பங்களும் அப்பப்போ வெளியே போயிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து மழை வந்து பெய்யறதுனால இந்த ஊருக்கு வந்து மக்கள் வந்து டெய்லி வந்துட்டு போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஸ்கூல் குழந்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறதாக சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு கிராம மக்கள் தகவல் சொன்னாங்க. இப்போ இங்கே இருந்து மேல்கூப்பு அப்படிங்கிற இன்னொரு கிராமத்துக்கு நான் நம்ம சரவணனும் போகிறோங்க. நம்ம மேலே போய் வண்டி எடுத்து மேல்கூப்பு போயிடலாம். ஓகே. மக்களை இங்கே பார்த்துங்க, பயங்கரமாக இருக்குது. அதாவது இந்த காடு பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோ பதிவுகள் நம்ம சேனலில் இருக்கிறத பார்க்க முடியுங்க, நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே நிறைய கார்லாம் நிற்குது. என்ன ரீசன்னா இந்த கீழ்கூப்பு அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற கோயிலுக்கு வந்து நிறைய மக்கள் வந்துட்டு போகிறதா சொல்கிறாங்க. அதாவது விளையாட்கள் அந்தளவுக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வந்து மழை பெஞ்சதுனால கார் கூட உள்ளே போக முடியலைங்க. அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கார்ல பாருங்கள் எங்கேயும் நிப்பாட்டிட்டாங்க. காரே நிப்பாட்டுறாங்கன்னா ரோடு வந்து எந்தளவுக்கு இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்குங்க. கார் நிப்பாட்டி 1 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே இருக்கிற சேரும் சகதியுமாக இருக்கிற மண் ரோட்டில் போய் தான் கீழ்கூப்பு கிராமத்தில் இருக்கிற கோயிலுக்கு மக்கள் போயிட்டு வர்றாங்க. எதனால் கார்லேயே வந்து கூட கார் நிப்பாட்டிட்டு தான் போகிறாங்க. அந்த ஊருக்காரங்க மட்டும்தான் ரோடு தெரிஞ்சதுனால போகிறாங்க. வெளியெல்லாம் வந்தால் கார் கூட நிப்பாட்டிடுறாங்க. இங்கே ஜீப் வருது, உள்ளே போகிற ஜீப்பா? ஆ, அதே ஜீப்பா. சரி சரி. சரிண்ணா சரிண்ணா, ஓகேண்ணா, படி. அண்ணன் வந்து நம்மளை வந்து கீழ்கூப்பு கிராமத்தில் பார்த்தாரு. கிராமத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து அவர் தான் நம்மகிட்ட பேசி போனார். ஓகே. இப்போ வந்து கீழ்கூப்புலேருந்து நடந்து வந்து இப்போ நம்ம வண்டி எடுத்து மேல்கூப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு போயிட்டுருக்காங்க. சொன்ன மாதிரி அங்கே இருட்டாக இருந்தது சவனா. இங்கே வந்தால் பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருக்கு பாருங்க. ஆமாம், அங்கெல்லாம் வந்து மரவெல்லாம் மூடி இருக்குன்னு, அதனால தான் அப்படி இருட்டாக இருக்கும் போல இருக்கேன். நல்லா மரங்கள் ஜாஸ்தியாக இருக்கனால ஃபுல்லாக மூடி இருக்கு, அதனால் வந்து நல்லா இருட்டாக தெரியுது. இங்கே பாருங்க நல்லா வெளிச்சமாக தெரியுது. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம்னா இந்த ரோட்டில் பஸ் வருது, அது ஒன்று தான் நல்ல விஷயம். இதெல்லாம் நடந்து போகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ரேஷன் கடைக்கு கொண்டு போகிறாங்களா? ஆ, சீமெண்ட் நெல் எடுத்து போகிறாங்க. எல்லா கையில் சீமனை தான் இருக்குது, ரேஷன் தான். இங்கே கோழிக்கரை போவாங்களா?
நம்ம வண்டி ஓட்டும்போது நம்ம சரவணன் தான் வீடியோ எடுக்கிறாரு. வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரவணன் ஆ பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்க. எல்லாம் மழை பெஞ்செல்லாம் ரோடு சுத்தமாக இருங்க. ஏன் ரோடில் வந்து ஒரு இலை இல்லை, மண் கல் எதுவும் காணும், சுத்தமாக இருக்குது. எல்லாம் தண்ணி அடிச்சு போயிடுச்சோ? அடிச்சு போயிடுச்சு. லெஃப்டில் போனால் வந்து மேல்கோப்பு. முதல்ல இப்போ நம்ம சரவணன் இருக்கிற கிராமத்தை சுற்றி இருக்கிற கிராமங்களை தான் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழ்கூப்பு அப்படிங்கிற கிராமத்தை பார்த்துட்டு இப்போ மேல்கூப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு போயிட்டுருக்கோம். மேல்கூப்புங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி தான் ரோடு நல்லா மேலே ஏறுது, அதாவது மலைக்கு மேலே நல்லா ஏறுற மாதிரி ஏறுது. நல்ல மேடு போடுற சரவணா? ஆ நல்ல குத்து மேடு. வண்டியே திணறுதுங்க. ஆனா இங்கெல்லாம் ரோடு இருக்கு. இங்க பரவாயில்ல, ரோடு இருக்கு. நல்லா ஒரு மேடு ஏறிட்டோம். என்ன இதுன்னா எஸ்டேட்டா? இப்படி போகணுமா? இன்னும் ஒரு பாலடம் ஜீப்பெல்லாம் இருக்கு. ஊருக்காரங்கள்ட்ட இதான் மேல் கூப்புங்களா? குட்டி பசங்க நம்மளே பாக்குறாங்க. இன்னும் மேல போங்களா? டாப் போயிடலாமா? டாப்ல இருந்து வந்துடலாமா? இன்னும் ரோடு போயிட்டே இருக்கு. இது வரைக்கும் தானா? சென்ட்ரல் ஏதாவது ஆ ஏதோ எம்சிஎன் போட்டிருக்காங்க ரோட்ல. இப்போ ரோடு இருக்கு, ஆனால் வந்து மண்ணு போட்டிருக்காங்க எம்சிஎன். இங்கே நிப்பாட்டலாமா? இல்லை எம்சிஎன் போட்டு ரோடு மூடிட்டாங்க. இதுக்கு மேலே போய் மேலே போகலாமா? போயிட்டு அப்படியே வந்து எப்படி இன்னும் ஊர் எது வரைக்கும் இருக்குங்க? டாப்பு போகணுமா? டாப்பில் தான் ஊர் இருக்கா? இங்கே ஸ்டார்டிங்லேருந்து இங்கேருந்து அவ்வளோ தூரம் இருக்கா அப்படின்னா? ஓ சரிங்க. இப்போ மேலே போயிட்டு அப்படியே நம்ம போய் சுற்றி இப்படி வராமா? சரி சரி போகலாங்களா. இப்போ மேல்கூப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்தாச்சும் மக்களே. இங்கே வந்து மேல் சைடில் வந்து வீடு இருக்குன்னு சொல்லி நம்ம சரவணன் சொன்னாரியா, மேல் சைட்லேருந்து அப்படியே வந்து ஒன்றா பார்த்துட்டு கீழே வரப்போகிறோம். என்ன பலகையில் வந்து குரங்கு வந்து நோண்டி விட்டுக்கும் பாருக்கு. ஆ கடிச்சிருச்சு, காயினை விட்டு போயிருச்சு. அப்படியே அவ்வளோதான், யாருக்கும் அது யூஸ் இல்லை. ஒரு சைடில் ஃபுல்லாகவே சோளை, சோளையில் ஃபுல்லாகவே காப்பி செடி இருக்குங்க. இதெல்லாம் இல்லை உள்ள செடி இருக்கா? காப்பி செடி இருக்கா இல்லை உள்ள கே இருக்குங்களா?
உள்ள நம்ம வேணும்னா குடிங்க எடுத்து அங்க போட்டுக்கலாம். ஓ அப்படியா? ஓ சோலையிலயும் அப்படியே காப்பிச்சடி நிறைய இருக்கு. தன்ன பழம் வந்ததா இல்ல போட்டதா? இல்ல தன்ன பழம் வந்தாங்களா? அந்த விதையை போட்டுருது, அது வந்து செடிவா முளைச்சு வந்துருது. ஓ நம்ம தேவைன்னா எடுத்து வந்து போட்டு. சரி சரி. அதான் நிறைய பிடிச்சிருக்கேன், இந்த மாதிரி ஜட ஜடையாக பிடிச்சிருக்கேன். காபி விதைகள், காபி கொட்டை. சீசன் ஆரம்பிக்க போது சார் அவனா? இது பிஞ்சிலிருந்து காபி பழவருக்கு எவ்வளோ மாதம் ஆகுங்க? ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆகுங்களா? ஃபுல்லாகவே காப்பி விதை இருக்குது சரியில்ல. ஆனால் எல்லா சரியில் இல்லையா? சில சரியில் தான் இருக்குது. அது வேறு, இது வேறு. அது வேறு, இது வரீங்களா? ஓ இதில் என்னங்க, இது என்னமோ பூவில் இருக்கு. காட்டு மரமா? ஏதோ பூவில் இருக்கு. என்ன வழியெல்லாம் கீழே போகுது? ஏதாவது தோட்டத்துக்கு போகிற வழியா? ஃபாரஸ்ட்குள்ளையா? சரி. ஓ விறகு விட்டுருக்காங்க, காஞ்ச போன விறகுகள்லாம் எடுத்து வந்து சமையலுக்காக. இங்கே எத்தனை வீடு இருக்கு சார்? இந்த ஊரில் தெரியலையா? சரி மேலே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாற்பது வீடு இருக்குங்க. இது என்னங்க நல்லா ஒரு பெரிய வழியாக போகுது, வழியை வெட்டி விட்டுருக்காங்களா? இருக்கு விறகு விட்டுருக்குதானா? நல்லா பெருசாக போய் போகுதே, நடந்து போகிற பாதை மாதிரி. எங்கீங்க? ஆமாம், கோழிக்கிற ஃபால்ஸ் இருக்கு, அங்கே போவோமா? ஓ நடந்து போவாங்களா? ஓஹோ, ஓ வழி இருக்குங்களா? அதில் குறுக்கோழி. ஓ இந்த கிராம மக்கள் மட்டும் குறுக்கோழி போயிருக்கா? ஆ ஓ சரி. ஓ காட்டுக்குள்ள அங்கங்க சின்ன சின்ன குறுக்கோழியெல்லாம் இருக்கு, அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதுவும் குணக்குறை கூட வச்சுதாங்களா? கோழிக்கரை இருக்கலாம், அதுவும் குணக்குறை தானா? அது வேற ஜக்கனரை. ஓ இங்க வந்து இந்த மேல் கோப்பு கீழ் கோப்பு எல்லாம் இதா குணக்குறையா? ஓ கோழிக்கரை. ஓகே ஓகே. என்ன ஊருக்கு தகுந்த மாதிரி மேல் கோப்பு தகுந்த மாதிரி மேலதான் இருக்கும் போல இருக்கேன். மேலே போயிட்டே இருக்கேன், மலைமேடு, அதனால தான் மேல் கூப்போம். ஏன் கீழே இருந்தனால கீழ் கூப்பு, மேலே இருந்தனால மேல் கூப்பா? வச்சிருக்காங்க, என்ன ரீசன்லாம் தெரியல, காரணம்லாம் தெரியாதுங்க. எல்லாம் டீ செடி, குறுமுளக கொடி நிறைய இருக்குங்க, மரத்தில் ஃபுல்லாக குறுமுளக கொடி தான். நல்லா எஸ்டேட் மாதிரியே இருக்க தோட்டங்களா? அந்தளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, விவசாயம் நல்லா பண்ணுறாங்க போல இருக்குங்களா? இந்த கீழ் கோப்பும் மேல் கோப்பெல்லாம் விவசாயம் நல்லா பண்ணுறாங்க. சரிங்க, வருஷத்து கொட்டையும் தான் வாரத்து கொட்டையுமே.